ஒதுங்கி போன உரசிய பணிஞ்சு போன பாய்விய சமாதான கூடிய ஏத்து நாள அதை புடுங்கி அறுவாறுல தான் கட்டுறிய. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். ரஜினியோட ஜெயிலர் படத்துக்கு இப்போதான் கம்பி எல்லாம் வாங்கி வெல்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயில் கம்பி. ஆமா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மலையாளத்துல அதே பேர்ல ஒரு படத்தை அறிவிச்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு கூட போஸ்டர் கூட நான் பார்த்தேன். ஆமா, இப்போ இந்த படம் வருந்துச்சுன்னா இது எப்படி கேரளாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க, என்ன பேர்ல பண்ணுவாங்க? ஜெயிலர் தமிழ் அப்படின்னு வைப்பாங்க. கண்ணை கட்டுங்க. அதான் பொதுவாக அந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மலான டைட்டில் வைக்கிறதுல இதுதான் பெரிய சிக்கல். அங்கே ஜெயிலர்னு வச்சுருவாங்க, இன்னொரு பக்கம் இதே மாதிரி வேற ஒரு டைட்டில் வச்சிடும். அதனால என்ன, ஒரு வைக்கிற டைட்டில் யூனிக்காக இருக்கணும். யாருமே அந்த டைட்டில் வந்து ஜோசி கூட பார்க்கக்கூடாது, அப்படி வைக்கணும். ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சு, நான் அப்படி ஒரு டைட்டில் சொல்லிடுறேன். டைட்டில் டீசல்னு ஒரு படத்துக்கு இன்றைக்கி பார்த்தேன். இல்லைங்க, நீங்கள் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல. சரி, ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது மகுடேஸ்வரன்னு ஒரு தமிழ் எழுத்தாளர், அவர் வந்து நயன்தாராவுக்கு தமிழ் பேர் மாத்தினா எப்படி இருக்கும்? ரொம்ப சுத்தமான ஒரு தமிழ் பேர் நயன்தாராங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. சரி, அது எப்படி திருத்திருக்காரு தெரியுமா? நயன்தாரா உடுக்கண்ணின்னு பேர். உடுக்கண்ணியா? உடுக்கண்ணியா? ஓ, இது நிஜமாவே தமிழ் தானா? அதுதான் தமிழ்ன்ற. ஓ, அப்படியா? கடல் கண்ணின் கேள்விப்பட்டிருக்கேன், இது புதுசா இருக்குது. நல்லா இருக்கு, உங்களுக்கு கருப்பட ரைட்டு. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் நேசமணி அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா யாருமே மறக்க முடியாது. ட்ரெண்டிங்ல வந்ததுல நேசமணிங்கிற பேர். ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸ்ல வடிவேலு ஏற்ற அந்த கேரக்டர் பேர் திடீர்னு அது யாரு கொளுத்தி போட்டானே தெரியல, சில மாதங்களுக்கு முன்னால மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஸோ அந்த நேரத்தில் இந்த டைட்டில் வந்து இந்த படக்கமணி பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யோகி பாபு நடிக்கிற ஒரு படத்துக்கு அந்த டைட்டில் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஏறக்குறைய படமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற விரைவில் வரப்போகுது. இதுக்கடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரில, திடீர்னு அந்த கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்டர் நேசமணிங்கிற டைட்டில் வேணாம் அப்படின்ட்டு பூமர் அங்கிள் அப்படின்னு ஒரு புது பேர் வைக்க போகிறாங்க. நான் தொடர்ந்து நம்ம கமெண்ட்லாம் படிப்பா. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த படத்தில் யோகி பாபு ஹீரோ ரைட்டா, அப்போ நேசமணி கேரக்டருங்கிறது வடிவேலை குறிக்கிறது, அது வேணான்னு முடிவு பண்ணால் இவன் யோகி பாபுவை குறிக்கிற மாதிரி தானே ஒரு டைட்டில் வைக்கணும். எதுக்கு இவரை குறிக்கிற மாதிரி? அவர் மட்டும் தனியா ஒழுங்க நான் இல்லல்ல. சரி, அடுத்து வர முடிஞ்சதா இந்த செய்தி? முடிஞ்சது, முடிஞ்சது. ஓகே, அப்புறம் சமீபத்துலதான் விஜயோட பிறந்த நாள் வந்துச்சு. 66 படத்தோட அப்டேட் கூட வந்துச்சு, கூடவே 67 படத்தோட, அதாவது லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறோம்ல, அந்த படத்தோட அப்டேட் ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தேன், பட் அது வரல. ஆனாலும் அந்த படம் சம்பந்தமான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, விஜய் வந்து அந்த படத்துல ஒரு 50 வயது மதிக்கத்தக்க அந்த நடுத்தர உமரங்களை நடிக்கிறாரா? இல்ல, கரெக்டுங்க. தம்பி சொல்லும் போது நான் வாயே பாத்துக்கிட்டு இருக்கேன், 50 வயது மதிக்கத்தக்க முதியவரா நடிக்கிறாருன்னு சொல்லிடுவானோன்னு பாத்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல வேலை, நடுத்தர வயதுக்காரரா, ஒரு நடுத்தர வயதுக்காரரா அவர் நடிக்கிறாரா? ஓகே, மேபி நீங்க சொன்ன மாதிரி அது பூமரங்கல் வயசா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த கதைக்கு வேணா பூமரங்கல்ங்கிற டைட்டில் கரெக்டா இருக்கும். இது மிகில் அந்த ராயப்பன். ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அதே மாதிரிதான், கொஞ்சம் அப்படி வெள்ளை அப்படி தடை விட்டுருக்காங்க நினைக்கிறேன், நடிக்கிறாராம். ஓகே, சிறப்பு. அப்புறம் சூர்யாவை பத்தி ஒரு செய்தி இருக்கு, அதுக்கு முன்னாடி அவரை வந்து ஒரு வாழ்த்திட்டு நம்ம அந்த செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சூர்யாவை வந்து ஆஸ்கார் கமிட்டியில போட்டிருக்காங்க, உறுப்பினரா. ஆமா, அது வந்து ஒரு தமிழ் நடிகருக்கே கிடைத்த ஒரு பெரிய மரியாதை, தமிழ் சினிமாவுக்கே கிடைத்த ஒரு மரியாதை. ஆமா ஆமா ஆமா, இங்க தமிழ் சினிமாவில அஜித் விஜய் எல்லாம் இருக்காங்க, கமல் ரஜினி எல்லாம் கூட இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து சூர்யாவுக்கு கிடைக்கும். அஜித்துக்கு வேணா விரைவில் இதே மாதிரி ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, இந்த மோட்டார் ரோடு ஏதாவது விருது கொடுத்தாங்க, அதுக்கு இவரை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கீழே கமெண்ட் செக்ஷன் அவளோட எதிர்பார்க்க. நீ வேற போட்டு சரி, நான் சூர்யாவை பத்தி சொல்லிடுறேன். இப்போ சூர்யா வந்து வாடிவாசல் படத்துல எப்போ நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா வெற்றிமாறன் இயக்குகிற படம் வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், அதுவும் சூர்யாவும் சேர்ந்துட்டாருனா வேற மாதிரி இருக்குங்கிறது நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் வெற்றிமாறன் போகிற வேகத்தை வந்து சூர்யா கணக்கு பண்ணி இவருக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா நிச்சயமாக கதை வந்து கந்தலாயிரும். அதனால நம்ம கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு சொல்லிடுவோங்கிற மாதிரி கூப்பிட்டு சொல்லிட்டாரன், சார் ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம பக்கம் வராதிங்க, நான் வந்து சிவாவுக்கு ஒரு படம் பண்ணுறேன், ஞானவேலுக்கு ஒரு படம் பண்ணுறேன், பாலா படத்தை முடிக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிரும், நீங்கள் அப்புறம் வாங்க வாடிவாசல். வெற்றிமாறனுக்கும் பயங்கரமான டிமாண்ட். இப்ப ஜூனியர் NTR பாத்தீங்கன்னா இந்த KGF டைரக்டர் படத்துல நடிக்க போறாரு. அதுக்கு அடுத்து என்னன்னா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நடிக்கலான்ட்டு இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் NTR அதை விட பெரிய இது என்ன தெரியுமா, அவங்களுக்கு 30 கோடி ரூபாய் சம்பளம் தர்றேங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க வெற்றிமாறனுக்கு. ஆனால் வழக்கம் போல வெற்றிமாறன் வந்து எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் டவுட் என்னன்னா, இந்த சூர்யா அப்படி சொல்றதுக்கு முன்னே இவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல யோசிச்சு சொல்றேன்னா கூட பரவாயில்லையே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாராம் தனுஷு கிட்ட. என்னத்துக்கு? ஆக்சுவலி அசுரன் படத்துக்கு அப்புறம் தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு எதுவுமே அமையல. அப்படி ஒரு வெற்றி நமக்கு வேணும்னு தனுஷு வந்து ரொம்ப நாளா வெற்றிமாறன் அப்ரோச் பண்ணி, ஆனா நம்ம சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ணுவோம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். ஆனால் அவர் வந்து எந்த ரியாக்ஷனும் காட்டலையா, எந்த பதிலும் சொல்லாமல் வெற்றிமாறன் அமைதியாக இருக்கார். ஆனால் கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குதான், விஜய் படம் இருக்குது, நீங்கள் சொன்னவர் வாடிவாசல், அடுத்து இந்த ஜூனியர் NTR வர கூப்பிட்டாருன்னு சொல்கிறீங்க, சம்பளம் வர 30 கோடின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணி என்ன சொல்லுதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. விடுதலை மறந்துட்டோமே. ஆமாம், விடுதலை முடிஞ்சால் தானே எல்லாமே சொல்லுங்க. முதல்ல சில வருடங்களுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் வீடியோ ஆல்பம்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சினிமாவில் இடம்பெறாத தனி பாடல்கள், ஆமாம் அது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் தமிழில் மட்டும் அது பயங்கரமான ஃப்ளாப். ஆமாங்க, அந்த கவிதை குண்டர்லாம் ஒரு ஆல்பம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆமா, இவ்வளோ செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஆமா, கடைசியில் ஒன்றுமே ஒன்று நிறைய இந்த ஏற்கனவே இந்த மேக்னா சவுண்டுன்னு ஒரு ஆடியோ கம்பெனி வந்தது, அவங்க அப்படித்தான் பல இளம் திறமையாளர்களையெல்லாம் வச்சு ஏகப்பட்ட ஆல்பம் வால்பாறை வட்டப்பாறைன்னு ஒரு ஆல்பம் போட்டாங்க, அதெல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கல, அப்புறம் அது அப்படியே வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ அந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேற வடிவத்தில் வந்திருக்கு. என்னன்னா ஒரே ஒரு பாடல் அந்த சிங்கிளை மட்டும் ரிலீஸ் பண்ணுறது, அது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மில்லியன் கணக்கில் போகுது. அதில் இந்த பசங்க ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, பிடிச்சி வச்சு ரீல்ஸ்ல ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு போட்டு அடிச்சு அதை கிட்ட அடிச்சு விட்டுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த தாமரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபி நீ சுகர் சுகர்னு நம்ம அஸ்வின் 40 கதை அது வாயில வந்துருது. ஸோ அவர் நடித்த ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க மியூசிக் டைரக்டர்ஸ்லாம், இப்போ இந்த மாதிரி பாடல்கள்ல இசையமைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம கூட சொன்னோம் ஆரி ஜெயராஜ் கிட்ட இந்த மாதிரி உனக்கு அப்ரோச் பண்ணும்போது ஒரு பாட்டுக்கு 50 லட்சம் ரூபா கேட்டாரு, அதுக்கும் கொடுத்து ஆட்கள் போறாங்க அவருக்கு. 50 லட்சம்ங்கிறது கம்மிங்க. ஆமாங்க, இந்த தனுஷ் வந்து அவரோட படங்கள்ல வைத்தீஸ் குலவரி முதல் கொண்டு எல்லா பாட்டும் யூடியூப்ல கிடக்கு, படத்துல வந்த வசூலோட அந்த சாங்ல வசூலும் அவ்வளவு வருது. இல்ல 50 லட்சம் ஏன் கம்மி நான் சொன்னேன், இப்போ பிரபுதேவாவை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த ஒத்த தாமரை பண்ணாங்களா அந்த கம்பெனியை, பிரபுதேவாட்ட சார் நீங்க எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு 1.5 கோடி ரூபா கேட்டிருக்காரு. 1.5 கோடி? ஆமாம், நான் எடுத்து கொடுத்துட்றேன், நானே கோரியோகிராஃபு நானே சாங் எழுதிப்பேன் மியூசிக் டைரக்டர் எல்லாமே நான் பார்த்துப்பேன், மொத்தத்துக்கு 1.5 கோடி ரூபா கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாரா. ஓகே சார்ன்ட்டாங்க. ஓ அப்படியா? ஆனால் பிரபுதேவா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி வர்றாரு? அதுதாங்க, இது வரைக்கும் அவர் பண்ணதே கிடையாது, சிங்கிள் பாடல்கள் எல்லாம் அவர் பண்ணதே கிடையாது, அதனால தான் இந்த ரேட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா என்னவோ. ஓகே 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 ரைட்டு. அப்படியே இன்னொரு பிரபுதேவா நியூஸையும் சொல்லிடுறேன், என்ன ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி ஆயிடுச்சப்பா. வர ரேக்லான்னு ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு அவர். சரி, அந்த படத்தில் மிஷ்கின் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணுறதா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ அவர் படப்பிடிப்புக்காக போயிட்டார், பிசாசு படத்துக்காக அவுட்டோரில் இருக்கார். சரி, இப்போ இந்த டைரக்டர் வந்து அவருக்கு, சார் நீங்கள் நடிக்கிறான்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் நடித்தா தான் அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு இந்த கேரக்டருக்கு பொருத்தமான ஆளே கிடையாது அப்படின்னு. உடனே சரிப்பா, நான் ஆனால் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன், எப்படி வர்றதுன்னு தெரில அப்படின்னு. சார் 1.5 மணி நேரம் அடித்து கொடுத்துட்டு போங்க போதும் அப்படி, படத்துக்கே அதுதான் திருப்பு முனைன்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகேன்ட்டு வேற யாருமே அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கே ஒரு அவருடைய படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு ஒருத்தர் ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி சென்னைக்கு வந்து
ஏஆர்எஸ் கார்டனில் ஷூட்டிங் நடந்திருக்கு. சரி, அரை மணி நேரம் நடித்து கொடுத்துட்டு மீண்டும் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருக்கிறார். அந்த கொடுத்த வாக்குறுதிக்காக. மிஸ்கின் சமயத்தில் நல்லவராக தான் இருக்காரு. இல்லை, மிஸ்கின் நல்லவர் தான். இப்போ ஏன் கவலை என்ன அப்படின்னா, இந்த மிஸ்கின் நடித்த சீன் வந்து எடிட்டிங்கில் எதுவும் போயிடாத. ஏங்க கதை இருக்கும்ல, அதைக்கே தான் அவ்வளோ தூரம் மெனக்கிட்டு வர வச்சுட்டு அப்புறம் எடிட்டிங்கில் போச்சுன்னா மிஸ்கின் சும்மா விட்டுருவாரா கேட்குறேன். அப்புறம் சந்திரமுகி டூ பி வாசு டைரக்ஷன்ல லாரன்ஸ் நடிக்கிற படம் சமீபத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. வடிவேலு நம்ம சொன்ன மாதிரி அந்த படத்துல நடிக்கிறாரு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் கீரவாணி அப்படிங்கிற அப்டேட் வந்துருச்சு. ஹீரோயின் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விசாரிக்கும் போது, இது ஹீரோயினா என்னன்னு தெரியல. திரிஷா வந்து அந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹீரோயினா நடிக்க போறாங்களா இல்ல ஒரு முக்கியமான கேரக்டர் இல்லையா என்னன்னு தெரியல. இல்ல வடிவேலுக்கு ஜோடியாவா என்னன்னு தெரியல. வடிவேலு கொஞ்ச நாளா வலைப்பேச்சு திரிஷா பக்கமாவே சுத்திட்டு இருக்கு. நல்ல ஆரம்பிக்க போறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இதுவரைக்கும் நடந்த படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகளை பத்தி எல்லாம் அப்பப்ப விசாரிக்கும் போது ஒரு தகவல் கிடைச்சது. ஆனா அது வந்து ஒரு ஆச்சரிய தகவல், அதனாலதான் இங்க ஷேர் பண்ணுவோம். இது வந்து பயங்கர ஆச்சரியம் கூட சொல்லலாம். பொதுவா அந்த பாலா படத்துல பார்த்தா அழகான கதாநாயகியை வந்து கமிட் பண்ணுவார், ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனார் கருப்பு போயிட்டு அடிச்சு விட்ருவாரு. ஆமாங்க. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த படத்தில் அந்த கிருத்தி ஷெட்டி தானே நடிக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எடுத்த காட்சிகளில் பார்த்தா அவங்கள ஒரு தேவதை மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காரான். அவர் காதில் இதில் விழுந்துடும். ஆனால் என் டவுட் என்னன்னா, ஒருவேளை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த கலர் பூசுறது நடக்குமா என்னன்னு தெரியல. என்ன கோயம்பேடு மார்க்கெட்டில் கோவிட்டு கொய்யா படம் விற்க போனான் டேவிட்டு.